வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சுவையான பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம். நம்ம எப்படி சுவையான பைனாப்பிள் கேசரி செய்கிறோம், அதுக்கு என்னென்ன பொருளை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சு 2 டம்ளர் ரவையை எடுத்துக்கலாம். அதை பொன்னிறமாக இளம் சூட்டில் வறுத்தரலாம். வறுக்கும்போது கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப வறுக்காமல் இளம் வறுவல், அதாவது லேசான ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. ரவையை வறுத்துட்டு வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மறுபடியும் கடாயை வந்து அடுப்பில் வச்சு சர்க்கரை 1 டம்ளர் போட்டுக்கலாம். அப்புறம் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நாங்கள் வந்து 2 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம், அதுக்கு 5 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் வரைக்கும், அதாவது நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு, அடுத்தது வந்து கலருக்கு ஒசரம் கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் போட்ட பின்னாடி நம்ம ஏலக்காயை கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்குறோம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அன்னாசி பழம், அதை வந்து இந்த தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, அதை வந்து ஒரு கடாயில் நெய் விட்டு வறுத்து வச்சிடலாம். முந்திரிக்கு அடுத்ததாக வந்து திராட்சை, உலர் திராட்சையும் இதே மாதிரி கடாயில் நெய் விட்டு வறுத்துடலாம். இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியில் கலந்து விடலாம். ஒரே முறையில் கொட்டினா கட்டி பிடிச்சிரும், அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க, கலந்து விட்டுட்டே இருங்க நல்ல ரவை வேகிற வரைக்கும். ரவை வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சுவையான கேசரி ரெடி ஆயிரும். 5 நிமிஷத்தில் தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்து இறக்கிட்டிங்க அப்படின்னா சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி. நன்றி.